இப்போ டேமேஜ் போட்டுவிடுவோம். அப்பான் மேசிவ்லி இன்க்ரீஸ் ஆகும். தீர்றான், அதை போடுறான். இது ஒன்று யூஸ் கொடுத்துட்டேன், பாப்பா என்ன ஆகுதுன்னு. மிஸ் ஐட்டம் ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ. ப்ரோ ஆமாம் ப்ரோ, அந்த பில்லை போட்டோன்னு என்னால் ஈஸியாக அடிக்க முடிஞ்சிருச்சு. பட் எவ்வளோ நேரம் தாக்கி பிடிக்குன்னு தெரியல. ஓடுறா ப்ரோ, ஓட மாட்டேங்கிறான் ப்ரோ. மறுபடியும் ஷீல்டு உடைக்கணும். இது ஹெல்த்தி குறைக்குது, பரவாயில்ல. எதை போடுறோம் ப்ரோ? ஆமாம் ப்ரோ, இப்போ எவ்வளோ ஹெல்த்து குறைச்சது பார்த்தீங்களா, அங்கே பாருங்கள். பட் இவனுக்கு அந்த பில் ஒர்க் ஆச்சான்னு தெரியல, பட் குறைக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஷீல்டு உடைச்சிருவான். போடுங்க பாருங்க, ஷீல்டு உடைய போகுது. You made it this far. தப்பான அட்டாக் போட்டேன். Now show. You too. True glory lies in breaking free of your shackles. You've lifted my spirits. பாதி ஈஸியா குறைச்சிட்டேன். இதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு தெரியல. Execution yard, sword and spear were dulled, cleaver and cudgel crumbled, and yet he emerged unscathed. Yet he gave his life to put you in this place. Let me see you a path diverging from his. ட்ரோன் இறக்கி விட்டுருவோம். ட்ரோன் இறக்கலான்னு தோணுது. ஃபீல்டு உடையறக்கு இப்போ என்ன பண்ணுறது? இருங்க க்ளோன் இறக்கி விடுவோம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், அந்த வாட்டி பார்த்துக்கலாம். இருங்க, ஃபீல்டு டேமேஜுக்கு போட்டு விடுவோம். ஸ்டாமினா, ஃபோக்கஸ்ஸு. ஐயோ, அந்த பில்லு, அந்த பில் போயிடுச்சு ப்ரோ. சூப்பராக அட்டாக் பண்ணிச்சு ப்ரோ அந்த பில்லு, வேற லெவலு. ஆஹா, அந்த டேமேஜ் பில்லு மட்டும் இருந்துச்சுன்னா அடித்து தம்சம் பண்ணிடலாம். மாடரேட்டில் இன்க்ரீஸ். சரி ஓகே, இதை யூஸ் பண்ண போகிறேன். வேற எதுவும் பவர் போடுறேன். பவர் போடும் என்ன ப்ரோ? ப்ரோ ப்ரோ என்ன ப்ரோ, எனக்கு ஹெல்த்தை பார்த்தீங்களா? ஷீல்டை உடைங்களா? ஷீல்டை முடிச்சு விடுங்களா? அடி இதை போட்டு பாப்ப என்ன ஆகுது? சுத்திட்டானா? ப்ரோ ப்ரோ ப்ரோ, ரொம்ப நேரம் பண்ணுறான் ப்ரோ. கரெக்டாக காலை தூக்கிட்டு வரையில எஸ்கேப் பண்ணிட்டு ப்ரோ. எனக்கு இப்போ இந்த பில்லு யூஸ் பண்ணிட்டான். இதை யூஸ் பண்ணால் நான் மறுபடியும் எந்திரிச்சு மேனை எல்லாமே ஃபுல்லாகுமா சொல்லுங்கள் ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ.
இது ஒன்ன சொன்னீங்கன்னா இப்பவே போட்டு விட்டுருவேன் ப்ரோ. அவன் காலை தூக்கிடுவான்ட்டான், நான் டக்குன்னு எஸ்கேப்பை மறுபடியும் எழுதி டாச் பண்ண முடியாது. இதை போடலான்னு நினைக்க, ஆனால் போட முடியாது, அவன் அதுக்குள்ளே அடிச்சு விட்ருவான். ஆமாம், ப்ரோ ப்ரோ நின்றுட்டான் ப்ரோ. எதுக்கு நிற்கிறானே தெரியல ப்ரோ. ஒரு செகண்டு, கேப்பே விட மாட்டேங்கிறான். Transform. No more spells. இப்ப ஸ்பெல் யூஸ் பண்ணுவோம் ப்ரோ. ஆனா இப்ப யூஸ் பண்ண முடியுமான்னு தெரியல. Step 4. தெர்ல யூஸ் கொடுத்துட்ட என்ன ஆச்சுன்னு தெரியல. முடிச்சுறா அவனை. How sluggish that destiny. Your inherited gift alone. Does not shield you from harm. Mind every move. Thirumada. Wow. Ira ira pilla use pandranara. Illa bro, ina use agala. Irunga penna agum paapom. Knows every stir of your mind. Sutruna irukide porappu paatham. Aama bro, konnutam bro. ஏன் அந்த பில்லு யூஸ் கொடுத்தேன். இது வந்துட்டோம் ப்ரோ. மேனா மேனா இன்க்ரீஸ் ஆகலை, ஹெல்த்து மட்டும் ஃபுல்லாகிருக்கு. அவனுக்கு ஷீல்டு ஃபுல்லுமே ஆயிடுச்சு, யூஸ் ஆயிடுச்சு ப்ரோ. இப்போ பார்த்தீங்கன்னா மைட்டு யூஸ் பண்ணுவோம். ஷீல்டு உடைக்கிற எனக்கு தேவை. மறுபடியும் மைட்டு யூஸ் பண்ணு, மறுபடியும் யூஸ் பண்ணு. ஷீல்டை மட்டும் உடச்சிட்டுனா காலி ப்ரோ. சார் மிஸ் ஆயிட்டான் தலைவன். In my training days, my master told me a gate without hinges can't be forced, and a cord without seams can't be undone. And now I see it clearly. Prison confinement is of our own device. What is Tomaru for King? The great sage, just a young titan. Sealed one, Richie. அநியாயம் பண்ணிட்டான் ப்ரோ. சீல் மறுபடியும் வந்துருச்சு ப்ரோ. இப்ப ரெஸ்ட் எடுத்து அடிச்சிருக்கலாம். தேவையில்லாத அடி வாங்குறேன், செலுத்து விடுறோம். அடிச்சிருவான என்ன? Like a falling star. மாட்டிட்டான் ப்ரோ. ஷீல்டு உடையுது, ஷீல்டு உடைஞ்சிருச்சு. அடிச்சிட்டோம் ப்ரோ. எஸ் வேற மாதிரி ப்ரோ. செத்து போடும். மறுபடியும் பேஸ்டுன்னு வருவாமா? எப்படி இருக்கும்? Let's get drunk before we continue this fight. என்ன ப்ரோ பேஸ்டு வர மாட்டிருக்கு? ட்ரிங்க் தான் ப்ரோ ஃபுல்லாகும், மேனா ஃபுல்லாகும்னு நினைக்கிறேன். ஹெல்த் மட்டும் ஃபுல்லாக இருக்கு ப்ரோ. அதை இருங்க ப்ரோ, வரேன் ஒரு நிமிஷம். மாஸ் சீனாக இருக்கும். நான் குத்திட்டான். ஐயோ குத்திட்டான் ப்ரோ. என்ன Thank you.
ஏய் நம்ம எப்படி பெருசா மாறிட்டோம் ப்ரோ? அசுர் ஏதோ சொன்னீங்களா? அசுர் அதுவா பாத்தீங்கன்னா நான் மாறிட்டேன், அவன் பாத்தீங்கன்னா வேற கடவுளா மாறிட்டான். இன்னும் பெரிய பீஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாதிரி. இதுதான் ப்ரோ அவன் மூணு கண்ணு இருக்கு பாருங்க. இப்பதான் நமக்கு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பவர் கிடைச்சிரு மாதிரி இருக்கு. வேற மாதிரி இதெல்லாம் வேற லெவல். ஓ மை காட், பின்னாடி பாருங்க. ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆர்மி கூட்டிட்டு வந்தான் தெரியுமா? அப்போ ஒரு நாலு பேரும் அஞ்சு பேரும் இருந்தாங்க. அந்த அவங்க வந்துட்டாங்க. ஒன்னு ரெண்டு மூணு நாலு பேர் ரைட்டு. இன்னைக்கு ஒரு ரெடி வாடா டே தெரிய வேண்டியதான். நாலு பேர், நான் ஒருத்தன் குத்திட்டான். எடுத்தோன்ன பவர் இருக்கு போடுமா? இது ஒன்று மூமெண்ட் இன்னும் நல்லா இருக்கு. பவர் போடு என்ன? ஓ அவன் அடிக்கையில் இந்த பவர் போட்டுக்கணும் மாட்டிருக்குது. ஹெல்த் ரெக்கவர் ஆகுது. என்ன அடிக்கிறப்ப நான் கல்லா மாறிக்கலாம் ப்ரோ, அடி விழுகாது. போட்டு கொளுத்துறாங்களே. என்ன நடக்குன்னு புரிஞ்சுக்கவே கொஞ்சம் டைம் ஆக மாட்டிருக்கு. அல்டிமேட்டான பஸ் வீட்டுக்கெல்லாம் ஃபுல் பவர் ஏற்றி அட்டாக் பண்ணுவோம். மை காட், போறோம் அடிக்கல. நான் அந்த அந்த பவர் போட்டேன், கரெக்டாக போட்டேனா? எனக்கு இப்போ அந்த சார்ஜ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டக்குன்னு இருக்குது. பாம்பெல்லாம் வருது. டிராகன், ப்ளூம் டிராகன். கடிச்சிருச்சு ப்ரோ. ஓ மை காட், போடு போடு சீல் படைச்சு குத்திட்டான். சரியான பவர், இன்னொரு பவர் கிடைச்சிருக்கு. ஒன்னா நம்பர் பவர் என்ன? ஃப்ரீஸ் ப்ரோ. எனக்கு சீல் பவர் காலி ஆயிடுச்சு. போட்டு கொளுத்துறான் ப்ரோ. புச்சு போட்டு அடிச்சு நூத்துறோம் ப்ரோ. நம்ம வாங்கடா நீங்க. இவன் தான் இருக்குது. என்னைய கடிச்சு அந்த வாங்கிக்க. அவன் கழுத்திலே சுருட்டி வாவ்.
கடைசி ஆள் ப்ரோ. இங்கே மறைஞ்சு போயிட்டா தலைய. கடைசி ஆள் ப்ரோ, செத்துட்டான் அவனும். ஓ சரி ஓடி சொருவிட்டான். கடைசி ஆள் ப்ரோ. வாங்க சார், நீங்க தான் கடைசி. உங்களை முடிச்சு விட்டனா அவ்வளோதான், முடிஞ்சுது கைஸ். ஆனால் இவர் டப்பு ப்ரோ. கமாண்ட் இப்ப படிக்க மூமெண்டா பூரா இருக்கு. இப்ப எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? செத்து போங்க சார். ஃபைனலி ஆமா ப்ரோ, பீட் பண்ணியாச்சு. மாஸ் ப்ரோ தேங்க்யூ ப்ரோ, உன்னால் முடியும் ப்ரோ, கமான். ஆமா ப்ரோ, பீட் பண்ணிட்டோம்னா சீக்ரெட் பாஸோட ஸ்டாஃப் பவர்ஃபுல் ப்ரோ. பாய் ப்ரோ, ஐ கோ டு ஸ்லீப். ஓகே ப்ரோ, பாய் ப்ரோ. அப்படியா, இப்போ ஸ்டாஃப் கொடுப்பாங்களா என்ன ப்ரோ? என்ன ப்ரோ இப்படி அடிக்கிறோம்? ப்ரோ எப்படி அடிக்கிறான்?
டாச்சே பண்ண மடிச்சிருக்கேன். வாவ் வேற லெவல் ப்ரோ. என்ன கொண்டுட்டான், என்ன ப்ரோ கொண்டுட்டான், ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டேனா இல்லை கேம் இப்படி தான் போகுமா? ஐயோ இல்லடா, ஹெல்த் ரெக்கவர் ஆகுது ஆட்டோமேட்டிக்கா. இப்போ கேமே இப்படி தான் போக மாட்டேருக்குது ப்ரோ. ஃபயர் வந்துருச்சு இப்போ, வாடா வா ஃபயர் சக்தி பார்க்குறியா. மூணு போர் ஏறிடுச்சு போடு. இன்னும் கோபம் ஆயிட்டான் ப்ரோ. அடி எப்படி இருக்கு சார்? புறப்பட்டுறோம். எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? செத்துரு. போட்டு எரிஞ்சாச்சு ப்ரோ. வாஹு என்னது ஸ்டாஃபா? ஏதோ உருளைக்கட்டை எடுத்து அடிக்கிறான், மரக்கட்டை எடுத்து. கால பிச்சிட்டோம், வாங்கிக்கிறான். ஆனா அவன் வெட்டிட்டான். பஞ்ச் எப்படி சூப்பரா இருந்துச்சா? என்னாச்சு, நார்மல் ஆயிட்டாங்களா? ஆமா ப்ரோ, நார்மல் ஆயிட்டாங்க ப்ரோ. வேற மாதிரி ப்ரோ. டியூட் இந்த பாஸ் மங்கி கிங் முன்னாடி வேணா பவர்ஃபுல்லா இருக்கலாம், ஆனா டிபிஜிக்கு முன்னாடி. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ சோ மச். செம ரியலிஸ்டிக் ஆபிஸ். ஆமா ப்ரோ, இந்த பாஸ் ஃபைட் ஒரு வேற லெவல் ப்ரோ. இந்த மூணாவது ஐயில தான் இந்த பிளாக் மித் ஊக்காங், சன் ஊக்காங் இருக்காங்களே, அவங்களோட மெமரி ஏதோ அதுல தான் ஸ்டோர்ல இருக்குங்கிற மாதிரி ஏதோ சொல்றாங்க. ஸ்டாஃப் எடுத்தாச்சு ப்ரோ அவனோடது, பட் கொல்றதுக்கு மனசு வரலையாட்டிருக்கு. அங்கே பாருங்க, அவனோட மெமரிஸ் எல்லாம் இப்போ நமக்கு வந்துடும் நினைக்கிறேன்.
இது எல்லாமே அந்த சன் ஊக்காங்க, ஒரு ஊக்காங்க கொண்டாங்களே அவங்களோட மெமரிஸ். He must be somebody from the court. Great. The journey ends here. The lies to bring them down. Watch me rip it off. And break free. Mountain ku vandachu bro namma. Ippa 6th relic kadaikuma? The win is his. My brothers tested you at my behest. All for this day. And only now do I understand that fight. No prestige can shackle him. No band can keep him caged. A mortal death for an unbound mind and will. May you not fail him. I'm now at peace. Your journey though. திருப்ப போய் மங்கி கிங்க சாவடிக்கணும் மாமா ப்ரோ, பட் இன்னைக்கு டைம் ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு அதை நாளைக்கு அந்த ஃபைட் பண்ணலாம்னு நினைக்கிறேன்.